வணக்கம் யூஸ் வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். ரியல்மி அவங்களோட C53 அதுக்கப்புறம் ரியல்மி பேட் 2 இதெல்லாமே லான்ச் பண்ணிட்டாங்க. ஒன் பிளஸ் கீபோர்ட் பிரைசிங் வந்துருச்சு. வியூ 600,000 ரூபாய்க்கு ஒரு டிவி லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய நியூஸ் இருக்கு, வாங்க நியூஸ் குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் ரியல்மி C53 10,000 ரூபாய்க்கு இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. பாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை, நார்சும் மற்ற ஃபோன்ஸ் எது மாதிரியே தான் இருக்கு. அதே நேச்சு டிஸ்பிளே ஹெச்டி பிளஸ் தான், 90 Hz. டிஃபரெண்டா என்னன்னா 108 MP கேமரா. அதுக்கா? அவ்வளவுதான். அதுக்கு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. சரி, இது நார்சோ பேர்ல லான்ச் பண்ணிருக்கலாம்ல. இதுக்கு முன்னாடியே இருக்கு ஏதோ நார்சோ போன், அதே மாதிரி இருக்கு. வெறும் இந்த 108 MP கேமராக்காக கிட்டத்தட்ட எல்லா ஸ்பெக்ஸும் அதே மாதிரிதான் இருக்கு. சார்ஜிங் வந்து இதுல கம்மி பண்ணிருக்காங்க. நார்சோல 33 W இருந்துச்சு, இதுல வந்து 18 W இருக்கு. C55 கூட இருக்குல்ல, C53 இருக்கு, C55 இருக்கு. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ யூனிசாக் தான். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணாங்களோ அதே தான், யூனிசாக் T612 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, 4GB 6GB இருக்கு. ஆனால் ஸ்டோரேஜ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. 4GBக்கு வந்து 128 GB. ஓகே, ஆனால் 6GBக்கு வந்து 64 GB. கொஞ்சம் யூனிக்கான இதுவாக தான் இருக்கு. 4GBக்கு 128 GB, ஆனால் ரேம் இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்டோரேஜ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன காமெடி? மோஸ்ட்லி காஸ்ட் 110,000 விற்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அட்லீஸ்ட் மைக்ரோ எஸ்டி எக்ஸ்பான்ஷன் இருக்கு. ஸோ இருக்கு, டெடிக்கேட்டட் ஸ்லாட் கூட இருக்கு. ஆனா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மினி கேப்சூல் டாப்ல இருக்கிற அந்த இது, அது இப்போ எல்லா சீப் மாடல்ஸ் வந்து வர சி சீரிஸ் நார்சோ பட்ஜெட் மாடல் எல்லாத்துலயுமே இது. ஓகே, வேற ஸோ அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. 3.5 வாட் ஜாக் இருக்கு, சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஸோ இந்த சீப்பர் 4GB 128 GB தான் 10,000 ரூபாய். 64 வந்து 11,000 ரூபாய். ஓகே, லான்ச் ஆஃபர் வந்து அப் டு 1,000 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 500 ரூபீஸ் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டாக, 500 ரூபீஸ் கூப்பனும் கிடைக்கும். ஆனால் 6GB 64 GB மாடலுக்கு தான். ஸோ 11,000 ரூபீஸ் மாடலுக்கு தான் இந்த ஆஃபர் இருக்கு அப்படின்னு போட்டாங்க. பேங்க் ஆஃபர் வந்து ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸுக்கு இருக்கு. அடுத்தது ரியல்மி பேட் 2 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ 4G மாடல் தான், ஸோ வைஃபை கிடையாது. இப்போ செகண்ட் ஜெனரேஷன்ல. ரியல்மி பேட் எக்ஸ் ஒன்னு இருக்கு, அது 5G. அதுவும் ஸ்டார்டிங் பிரைஸ் 20,000 தான், 695 வச்சு. ஆனா இது 4G மாடல் வச்சு இதுல டிஸ்பிளே எல்லாம் பெட்டரா இருக்கு. கொஞ்சம் மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ரியல்மி 4.0 தான் இருந்தாங்க. அப்டேட் பத்தி எதுவும் சொல்லல, எத்தனை அப்டேட்ஸ் வரும் அப்படின்னா. அந்த ரியல்மி ஃபர்ஸ்ட் பேடுக்கு அப்டேட் வந்துச்சா இல்லையா? கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் முதல்ல வராதுன்னாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் திட்டாங்க, அதுக்கப்புறம் வரும்னு சொன்னாங்க. வந்துச்சா இல்லையான்னு தெரியலையே. தெரியல பேட் 2 ல வருமா இல்ல வேற ஏதாவது பேர்ல பேட் எக்ஸ் 2 னு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏனா பேட் எக்ஸ் ல தான் வந்து பேட் எக்ஸ் ல வந்துச்சுல. ஓகே, சோ இதானா லான்ச் ஆஃபர். ஸ்டூடண்ட்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் இருக்கு. சோ நார்மலா வந்து 1500 தான் டிஸ்கவுண்ட் இருக்கு. அது தவிர 500 ரூபீஸ் கூப்பன் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா 500 ரூபீஸ். ஸோ 1000 ரூபீஸ் கூப்பன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஓ, அப்போ மெயினாக ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா யூஸ்வலி இல்லைன்னா கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்களே இந்த ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட். ஆப்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர் அந்த மாதிரி நிறைய ஆப்பிளும் சுகர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க டேப்லெட் மேக் புக்லாம் அவங்க ஆஃபர் கொடுப்பாங்க. ஆமாம், மேக் புக் ஏர்லாம் வேற லெவல் பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. $100 ஆஃப், $150 ஆஃப் கொடுப்பாங்க. இந்தியாலையும் இருக்கு. ஸோ இப்போ இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலுக்கு 500 தான், ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்
எக்ஸ்ட்ரா வேணும். ஸோ அதனால 2000 ருபீஸ் டிஸ்கவுண்ட். ஸோ 18000 வந்து இந்த டேப்லெட் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது சேலு ஆகஸ்ட் தான், ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் தான். ஆனால் ப்ரீ ஆர்டர் வந்து July 26th போகுது. ஸோ இது realme.com ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே வந்து சேலில் போகுது, ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் சேல் போகுது. சரி ஓகே, அடுத்து அடுத்து ஒன் பிளஸ் கீபோர்டோட பிரைசிங் 18000 ரூபாய்க்கு ஒரு கீபோர்டு. கிடையாது. 10 keyless மாதிரி இல்ல, 10 keyless இல்ல, ஏதோ 65% 67% அந்த மாதிரி கீபோர்டு தான். அவ்வளவுதான் கீபோர்டு. ஃபுல் சைஸ் இருந்துச்சுனா ஓகே. 81 தான். ஓ சரி, 81. ஆ ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். ஸோ ஹார்ட் ட்ராவல் சுவிச்சஸ் அதெல்லாம் ஓகே தான். கீக்ரானோட சுவிச்சஸ், ப்ளூடூத் இருக்கு, 4000 mAh பேட்டரி இருக்கு, அதெல்லாமே இருக்கு. ஆனாலும் பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லாதான் இருக்கு, ஒரு யூனிக்கான டிசைன் மாதிரி தான் இருக்கு. ஆனா 1 lakh சிஸ்டம் கேமிங் வச்சு இவன் வாங்க மாட்டாங்க. 2 lakh மேல இருந்தாதான் இது வாங்குவாங்க. ஆமா கரெக்ட். இல்லை ஒன் பிளஸ் மாதிரி அவ்வளோ, ஒன் பிளஸ் மேல அவ்வளோ ஃபேனா இருக்கணும், அவ்வளோ ஃபேனா இருந்தா மட்டும்தான் வாங்குவாங்க. ஆனா கேமிங் இதெல்லாம் வாங்குறவங்க இது எதுக்கு வாங்க போறாங்க? வாங்க மாட்டாங்க. கேமிங்க எவ்வளவு நல்ல கீபோர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. 18000 ருபீஸ்க்கு முன்னாடி 10000 ருபீஸ் 15000 ருபீஸ் எல்லாம் கார்சர்ல இருந்து வேற லெவல் கீபோர்ட்ஸ் இருக்கும். அடுத்தது வியூ, 6 லட்சம் ரூபாய்க்கு 98 inch QLED 4K QLED TV லான்ச் பண்ணிருக்காங்க. வா, 98 inches 6 lakh rupees. வா ஓகே, கொஞ்சம் சம பெருசா இருக்குமே. 100 inches ஆயிடுச்சு கிட்ட. யூஸ்வலி 100 inches எல்லாம் போகும்போது ஒரு ப்ரொஜெக்டர் தான் போகும் அந்த சைஸ்ல. இப்போ பேர் 8K வந்துருச்சு. கரெக்ட். 8K கண்டென்ட் இல்ல. ஆனா யாராவது 8K TV வாங்குறாங்களா? அலுமினியம் பிரைவேட் ஜெட்ல இது பண்ண அதே இது இருக்குமா? ஓகே. சோ வால் மவுண்ட் பண்ணலாம், டேபிள் மவுண்ட், ரூம் பார்ட்டிஷனாவும் யூஸ் பண்ணலாம் போட்டுக்கு. 1000 nits பீக் பிரைட்னஸ் இருக்கு, டால்பி விஷன், SDR 10+, அப்புறம் DLED டெக், குவாண்டம் டாட், 10 bit, 240Hz மோஷன் ரேட்டு, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் போட்டுருக்கு. அதுல ரெண்டு மாடல் இருக்கு, 85 inch இருக்கு, 98 inch இருக்கு. இது வந்து 3 லட்சம், அதோட எக்ஸ்ட்ரா 3 லட்சம் போட்டா 98 inch. இதுக்காக ஒரு மும்பைல ஒரு ஈவென்ட் வச்சிருந்தாங்க. DJ, subwoofer speakers எல்லாமே இருக்குன்னு போட்டிருக்கு. அவ்வளோ பெரிய டிவி இருக்கு, அவன் நிறைய ஸ்பீக்கர்ஸ் போடலாமே வந்து உள்ள பாடிக்குள்ள. நிறைய மோட்ஸ் இருக்கு, சினிமா மோட், ஃபிலிம் மேக்கர் மோட், HDR கேமிங் மோட், AMD ஃப்ரீசிங் கூட. இது தானே ஆண்ட்ராய்டு டிவி தானே? ஆண்ட்ராய்டு டிவி தான். ஓகே, கூகுள் டிவி. ஓகே, கூகுள் டிவி. ரைட். ஸோ 3GB ரேம் இருக்கு, குவாட் கோர் ப்ராசஸர் இருக்கு. ஸ்டோரேஜ் எங்கேயும் போடலையா தெரியல. சரி ஓகே. ஸோ இது சீக்கிரமாக வந்து அமேசான்ல சேல் போகுது. 3.3 lakhs, இது வந்து 6 lakhs. அடுத்து ரெட்மி வாட்ச் 3 லான்ச் ஆக போகுது, வாட்ச் 3 ஆக்டிவ் லான்ச் ஆக போகுது இந்தியாவில், ப்ளூடூத் காலிங் வச்சு ஆகஸ்ட் 1st. ஸோ இந்த ரெட்மி 12 லான்ச் ஆக போகுது இந்தியாவில். இதுதான் வந்து ரெட்மியோட ஃபர்ஸ்ட் ப்ளூடூத் காலிங் வாட்ச். இது வரைக்கும் ப்ளூடூத் காலிங் வச்சு ரெட்மி லான்ச்சே பண்ணதில்லை. அப்படியா?
மற்றவங்களாம் எல்லாம் எவ்வளோ வாட்ச் லான்ச் பண்ணுங்க, 100 வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ரெட்மி ஃபைனலில் இப்போ அந்த ப்ளூடூத் காலிங் வாட்ச் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, எப்பயாவது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மெட்டல் பாடி ரெட்மி வாட்ச் 3 இருக்கு அதர் கண்ட்ரீஸ்ல. வாட்ச் 3 ஆக்டிவ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியல. அது மோஸ்ட்லி ப்ளூடூத் காலிங் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் ஆக்டிவ்க்கும் என்ன சம்பந்தம்? இது ஜிபிஎஸ், அதில் ஜிபிஎஸ் ஆகுது இருக்கு, இதில் ஜிபிஎஸ் கூட இல்லை. ஆக்டிவ்னா என்ன? ஆமா, கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். இப்ப ரியல்மி ஆக்டிவ் நான் யூஸ் பண்றேன், இதுல ஜிபிஎஸ் இருக்கு, கொஞ்சம் நல்ல அக்யூரசி ஜிபிஎஸ் இருக்கு. இது வந்து மெட்டல் பாடி வச்சுட்டு ப்ளூடூத் காலிங் வச்சுட்டு ஆக்டிவ்னு கூப்பிடுறாங்கன்னு தெரியல. ஏன் ஆக்டிவ் ஆன பீப்புள் மட்டும் தான் ஃபோன் கால் பண்ணுவாங்களா? இல்ல, காமெடி இது. ப்ளூடூத் 5.3 இருக்கு, பேட்டரி வந்து அப் டு 12 டேஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சோ மோஸ்ட்லி வாய்ஸ் காலிங் இல்லாம இருக்கும். அதான் 200 பிளஸ் வாட்ச் யூசர்ஸ் இருக்கு. இது வச்சு 5 ATM இருக்கு. ஸோ எல்லாருமே IP68 தான் கொடுப்பாங்க ப்ளூடூத் காலிங் வச்சு. இவங்க வந்து 5 ATM வாட்டர் சென்டே கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் பெட்டரான இது இருக்குன்னு போட்டு. ஸோ யூரோப்பில் வந்து இது 3,640 euros இருக்கு. ஸோ இந்தியாவில் கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2,500 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஏன்னா அமேஸ் ஃபிட் 3,500 இப்போ ரீசெண்டாக ஒரு வாட்ச் இருந்துச்சுல்ல, அதான் அந்த பாப் 3S பாப் 3S3R, அதெல்லாம் 3,500 அமோலெட் ஸ்கிரீன் வச்சே இருந்துச்சு, ப்ளூடூத் காலிங் வச்சு. கண்டிப்பா அதை கம்மியா இருந்தா தான் விற்கும். பெரிய பேட்டரி கார்பன் பேட்டரி யூஸ் பண்றாங்களா என்ன பேட்டரி யூஸ் பண்றாங்க தெரியல. சரி ஓகே, இது 5,400 இது வரைக்கும் ஃபிளாக்ஷிப்ல எதுவும் 5,000 மேக்ஸிமம் இருக்கும். 6,000 அண்ட் ஒன் பிளஸ்லாம் டூவல் செல் பேட்டரிஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே, அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வேற இருக்கும். ஸோ இதில் கூட சிங்கிள் செல்லாக டூவல் செல்லாக இருக்குமா? டூவல் செல் தான் ஓகே. அப்போ சார்ஜிங்கு இப்போ சார்ஜிங் 100 வாட் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. சில பேர் 150 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் கண்டிப்பாக 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் திருப்பி கொண்டு வராங்களா? ஆனால் இப்போ இந்த 5,400 mAh ஆன சார்ஜிங் டைம் இன்க்ரீஸ் ஆகுமே. சார்ஜிங் டைம் 100 வாட்லாம் பிரச்சனை இருக்காது. கரெக்ட், 100 வாட்ல ஆக்சுவலி மேபி ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து ஒரு 27 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான் பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும். சரி, அதோட டிஸ்பிளே அதே மாதிரி தான் இருக்கும். டிஸ்பிளே 120 Hz தான் இன்னும் போட்டிருக்காங்க குவாட் எச்டி. அது எக்ஸ்பெக்டட் தான். 144 Hz போகல. இந்த ஐக்கூலாம் 144 Hz போயிட்டாங்க. நிறைய பேர் இப்போ 144 ஏசஸ் கூட 144 Hz சப்போர்ட் இருக்குல்ல நம்ம ஜென் ஃபோனில். ஆனா அது எப்பவுமே போகாது, கேம்ஸ் மட்டும் தான் போகும் போட்டுருக்காங்க. ஒன் பிளஸும் ஒன் பிளஸ் 144 Hz பேனல் நம்ம இதுல இருக்கே, ஒன் பிளஸ் பேட்ல இருக்கே. ஆனா அது எல்சிடி இல்ல, ஆமோலெட் வேற இருக்குல்ல. போட்டிருக்கு. ஸோ பார்க்கலாம், இந்த வாட்டி டிசம்பரே எக்ஸ்பெக்டட் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா 8 Gen 3 வந்து வேகமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. முன்னாடி அக்டோபரே வந்து 8 Gen 3 இருக்கு. ஸோ அதனால நவம்பர் வந்து நிறைய ஃபோன்ஸ் வரும். இப்போ ஒன் பிளஸ் வந்து மோஸ்ட்லி டிசம்பரே வந்துடும். ஆனால் இந்தியாவுக்கும் சீக்கிரமாக வரதுக்கு சான்ஸ் இருக்கு. முதல்ல சைனாவில் டிசம்பர் வந்துச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு ஜான்வரி கூட வந்துடும். இந்த வருஷம் மாதிரியே வந்துடும். ஆனால் குயிக்காக வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். சரி, அடுத்து டெக்னோ போவா 5 ப்ரோ ரியல் எல்இடி லைட். எல்லாத்துலயுமே இந்த ரியல் எல்இடி லைட் கொண்டு வராங்களே, என்ன நத்திங் ஓட எஃபெக்ட் ஆ எல்லாத்துக்கும். இன்ஃபினிக்ஸ் இப்போ ஆனா அது நிறைய லைட், அது நிறைய எல்இடிஸ் இருக்கு, அது நிறைய எல்இடிஸ். இது ஆரஞ்சு கலர் எல்லாம் கரெக்டாமா? ஸோ இது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் போட்டிருக்கு, ஆனால் எல்லாமே கனெக்டடாக இருக்கு. ஸோ செப்பரேட் எல்இடிஸ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இதுக்கு பேர் வந்து ஏதோ ஒன்று போட்டிருக்காங்களே, வெறும் லைட் ஆர்க் இன்டர்ஃபேஸ். அவ்வளோதான், லைட் தான், வேற ஒன்றும் இல்லை. ஆர்க் எல்இடி இன்டர்ஃபேஸ் தான் இதுக்கு பேர்.
சோ இது வந்து நோட்டிபிகேஷன்காக கண்ட்ரோல் பண்றது கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுதான் மெயின் செல்லிங் பாயிண்ட் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லையா. சோ நார்மல் வெர்ஷனும் இருக்கு, போ 5 இருக்கு, 5 ப்ரோவும் இருக்கு. 5 ப்ரோல மட்டும் தான் LED லைட் இருக்கு. சோ 5 ல வந்து இருக்காது. சோ ஆல்ரெடி 5 வந்து குளோபல்ல லான்ச் ஆயிடுச்சு. ஓகே. சோ இதுல வந்து ஃபுல் எச்டி பிளஸ் எல்சிடி 120Hz ஸ்கிரீன் தான் இருக்கு. ஹீலியோ G99. சோ இன்னும் 4G போன் தான், 5G போன் கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்ஃபினிக்ஸ்ல வந்து நாங்க ஒரு 25,000 வந்து நாங்க எல்இடி லைட் கொடுக்கணும். இவங்க வந்து நாங்க 120,000 அப்படிதான் இவங்க செல் பண்ணுவாங்க. ஆனா இவங்க எல்லாம் 6,000 mAh பேட்டரி 45W சார்ஜிங் எல்லாம் வந்துட்டாங்க. சோ கொஞ்சம் மிட் ரேஞ்சிலேயே வந்து கொஞ்சம் நிறைய ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துட்டாங்க. சோ இது வந்து இந்தியாவில லான்ச் ஆகும், ஆகஸ்ட்ல வந்து லான்ச் ஆகும். சோ அமேசான்ல தான் டீசர் போட்டுருக்காங்க. சோ அமேசான் எக்ஸ்க்ளூசிவா தான் வரும். ஓகே. அதே மாதிரி சாம்சங்கும் இருக்கு, பிக்ஸ்பி மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அது இந்தியால கூட இருக்கு, ஆனா அவ்வளோ நான் எங்கேயுமே எதுவும் பண்றது இல்ல. அந்த ஹிடனா இருக்கு. இப்போ ட்ரூ காலர் அவங்களோட ஓன் ஆப்ல, ட்ரூ காலர் ஆப்ல பில்டனாவே அசிஸ்டன்ட் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன அவரு ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே கால் அட்டன் பண்ணி ஆன்சர் பண்ணி அந்த இது மாதிரி இருக்கும். சோ இதுல வந்து யார் காலிங்கு அதோட டிரான்ஸ்கிரிப்ஷன் அதெல்லாமே வரும். நம்ம அதுக்கு க்வெஸ்சன் கேக்குற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிட்டா அது ஆட்டோமேட்டிக்கா அது ரிப்ளை பண்ணும் போடும். ஆனா அது இங்கிலீஷ் ஹிந்தின்னு கூட போட்டிருக்கு, அண்ட் இங்கிலீஷ் ஹிந்தி மிக்ஸ் ஆகி அதுவும் போட்டிருக்கு. சோ ரீஜனல் லாங்குவேஜ் ஃபியூச்சர்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு, அவங்க டெவலப் பண்ணாதான் எப்படி இருக்கும் தெரியல. இருக்கு. இருக்கு. இது ஏ அந்த இது குடுக்குறது ஆட்டோமேட்டிக்கா அவங்க கியூரேட் பண்ணி பண்ணுவாங்க, ஃபீட் பண்ணி இது பண்றது தான். சோ இப்போ நம்ம யார ஃபாலோ பண்றோமோ அவங்க கிட்ட இருந்து அப்டேட்ஸ் வந்துரும். அப்டேட்ஸ் வந்துருமா? சரி ஓகே. உடனே சொல்லுவாங்க ட்விட்டர் காப்பி. எல்லாமே ஆல்ரெடி ட்விட்டர் காப்பி தான், எல்லா டைமும் ட்விட்டர் காப்பி சொல்றது வேஸ்ட் தானே. இது எக்ஸ்பெக்ட் தான். வேற என்ன இருக்கு? வேற ட்ரான்ஸ்லேஷன்லாம் வருதாமே. இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ட்ரான்ஸ்லேஷன், சப்ஸ்கிரைப் டு அன்ஃபாலோ டு யூசர்ஸ், அதுக்கு அப்புறம் ஆக்டிவிட்டி ஃபீட் காலிங், ரோடிங் இம்ப்ரூவ்மென்ட்ஸ், அதுக்கப்புறம் டேப்ட் ரீபோஸ் லேபிள்ஸ், ஐஜி ஃபாலோவர் லிஸ்ட் பார்க்கலாம். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, கச்சக்க ஃபீச்சர்ஸ் வருது. சரி ஓகே. ஆனா யூஸ் பண்றாங்களா கம்மி ஆயிடுச்சுன்னு வேற இப்ப போட்டுருந்தாங்க. இப்ப ரீசெண்ட் இதுல வந்து இதுவரைக்கும் ஓபனே பண்ணல. நிறைய பேர் இருக்காங்க, ஆனா யாருமே வந்து யூஸ் பண்ணல, இதுவும் பண்ணல. ஏன்னா இன்ஸ்டாகிராமுக்கு ஆல்ரெடி ஒரு யூஸ் இருக்கு. இதுக்கு மேல ட்விட்டர் த்ரெட்ஸ் ஒரு செப்பரேட் ஆப்ல யாரு ஸ்விட்ச் பண்ண போறாங்க? ஸ்விட்ச் பண்ணனா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ட்விட்டர் தான் போறாங்க. ஆனா சில பேர் வந்து ட்விட்டர்ல போடுறது தான் இதுல போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யூஸ் இருக்கா? அதுதான் மெயின் டிஸ்கஷன். க்வெஸ்சன் என்னன்னா, ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா நீங்க த்ரெட்ஸ்ல போஸ்ட் பண்ணும்போது? அது கிடைக்கலன்னா யாரு யூஸ் பண்ணுவாங்க? சரி ஓகே. வேற
ஃபைனல் நியூஸ், கேலக்சி என்ஹான்ஸ் எக்ஸ் அந்த எடிட்டர் ஆப் அது நிறைய ஃபோன்ஸ்க்கு வந்துருச்சு. ஆல்ரெடி இப்போ லான்ச் பண்ணாங்களே. ஸோ ஃபிளாக்ஷிப் S22 சீரிஸ்க்கு வந்து லான்ச் ஆச்சு. ஸோ அதர் ஃபிளாக்ஷிப்ஸ்க்கு வந்து கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நோட் 20 சீரிஸ் S20 S21 S22 எல்லாமே இருக்கு. Z Flip சீரிஸ் Z Fold சீரிஸ் மற்ற எல்லாமே வந்துச்சு. ஸோ பழைய டிவைசஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா S20 FE S21 FE இது எல்லாத்துக்குமே இருக்கு. கூடிய சீக்கிரம் மற்ற டிவைசஸ்க்கு வந்து போட்டிருக்கு. அதோட அப்கமிங் ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க பிளான்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ சப்போர்ட், வீடியோ எடிட்டிங் சப்போர்ட் ஃபியூச்சர்ல வருமா, டாக்குமெண்ட் ஸ்கேனிங்கு, அதில் வந்து டெக்ஸ்ட் கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸு, அதுக்கப்புறம் அன்னெசரி எலிமெண்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா இது பண்ணுறதுக்கு, ஃபோட்டோ ரெஸ்டரேஷன் வேறு இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்களாம் புதுசாக இதில். ஓகே. ஸோ அவங்களோட அந்த ஏ யூஸ் பண்ணி ஓல்டு பிளரி ஃபோட்டோஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிக்சலில் ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஸில் இருக்குல்ல, கூகுள் ஃபோட்டோஸில் இருக்குல்ல, போட்டுருக்காங்க. சரி. சோ ஃபியூச்சர்ல இன்னும் எல்லா ஆண்ட்ராய்டு 13 பேஸ்டு 1 Wi-Fi இதெல்லாமே வந்து ரோல் அவுட் ஆகும். இப்பயே நிறைய இதோட காம்படபிலிட்டி இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ ஃபியூச்சரில் எல்லா டிவைஸஸ்க்கும் வந்துடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ யாராவது சாம்சங் ஃபோன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து அவங்களோட ஸ்டோரில் இருக்கு. ஸோ அவங்களோட கேலக்சி அந்த ஆப் ஸ்டோரில், அவங்களோட ஸ்டோரில், ப்ளே ஸ்டோரில் இல்லைல்ல, ப்ளே ஸ்டோரில் இல்லைன்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் நான் பார்க்கல ப்ளே ஸ்டோரில். ஓகே, இதெல்லாம் தான் நியூஸ். நாளைக்கு ஓப்போவோட Reno10 சந்திப்போம். அதுக்கும் சிஎச்என் மிலன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.